என்ன செய்தார் ராமானுஜர்? சுமார் 950 வருடங்களுக்கு முன்பே பெண்களை ஆலய நிர்வாகத்தில் ஈடுபடுத்தி சமூகமே அறியும் வண்ணம் பெண்களுக்கு பல சமய பொறுப்பு கொடுத்து அத்துழாய், ஆண்டாள், பொன்னாச்சி, தேவகி, அம்மங்கி, பருத்திக்கொல்லை அம்மாள், திருநறையூர் அம்மாள், எதிராசுவல்லி என்று எத்தனை எத்தனை பெண்கள் அவர் அரங்கத்துக்குழாமில். பெண்குலம் தழைக்க வந்த பெரும்புதூர் மாமுனிகள், ராமானுசன் திருவடிகளே தஞ்சம். என்ன செய்தார் ராமானுஜர்? இஸ்லாம் பெண்ணுக்கு இந்து கோயிலில் பூஜைகள், அரங்கன் காலடியில் துலக்க பொண்ணு பிரதிஷ்டை. கனவிலும் நினைத்து பார்க்க முடியுமா? அதுவும் சுமார் 1000 ஆண்டுக்கு முன்பு. அறிவியல் யுகமான இன்றைக்கு எழுதினாலே பிடிக்க மாட்டேங்கிறது. 1000 ஆண்டுக்கு முன்பு அரங்கனுக்கு லுங்கி கட்டி ரொட்டி நைவேத்தியம் செய்வித்தாரே, எந்த சாஸ்திரத்தில் உள்ளது? துலுக்க நாச்சியாரை கொண்டாடிய எங்கள் சமரச சன்மார்க்க வள்ளல் ராமானுசன் திருவடிகளே தஞ்சம். என்ன செய்தார் ராமானுஜர்? மேலக்கோட்டையில் தலித்தாலய பிரவேசம் இன்றைக்கு பெரிய விஷயமில்லை. ஆனால் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கும் கண்டதேவி என்னும் ஊரில் தலித்துக்கள் தேரிழுக்க முடியாமல் 1000 நாடகங்கள், போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. அரசே ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் காந்தியடிகள் அரிசனம் என்ற வார்த்தையை உருவாக்கும் முன்னால் மேலக்கோட்டையில் அனைவரையும் திருக்குலத்தார் என்று அழைத்து ஆலயத்தின் உள்ளே நுழைத்து காட்டிய வள்ளல், சாதியில்லா இறைமையை சாதித்து காட்டிய ராமானுசன் திருவடிகளே தஞ்சம். திருக்கட்சி நம்பிகளின் சாதி பார்க்காது அவரை வீட்டுக்குள் உணவருந்தி வைத்து தன்னை அவர் சீடனாக ஏற்றுக்கொள்ள தயங்கினாலும் அவர் உண்டதை தானும் உண்டு சீடத்தன்மையாச்சும் ஏற்றிக்கொள்வோம் என்று எண்ணி அதனால் தன் ஆச்சாரமிக்க மனைவியால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு எம்பெருமாரின் அடியவருக்காக தனது குடும்ப வாழ்க்கையை விட்டு ஸ்ரீ வைஷ்ணவத்தையும் சம்பிரதாயத்தையும் காக்க நின்ற ராமானுஜன் உள்ளத்தை என்னவென்று சொல்வது? ராமானுசன் உள்ளமே தஞ்சம். என்ன செய்தார் ராமானுஜர்? எங்கோ வயல் வேலை செய்யும் ஒரு விவசாயி யாத்திரை போகும்போது 4 ரோடு சந்திக்கும் சாலையில் காஞ்சிபுரம் செல்ல எந்த வழிப்பா என்று கேட்க, அவரும் சரியான வழி சொன்னதுக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டி நிற்கிறான் வரதன் பேரருளாளன், அந்த வழிகாட்டியை காண எனக்கு வழிகாட்டிய விவசாயி இவன் என்று ஒரு வேளாளனை கீழே வீழ்ந்து வணங்கிய வள்ளல்தான் நம் ராமானுஜர். நம் ராமானுஜர் திருவடிகளே தஞ்சம். ராமானுஜர் என்ன செய்தார்? எப்போதோ ஆண்டாள் பாடிய பாட்டு, 100 தடா அக்கார அடிசில் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், அந்த வேண்டுதல் பாட்டோடு முடிஞ்சு போயிருக்கும்.
கோதை பொய் சொல்லிவிட்டாள், சும்மானா வேண்டிக் கொண்டாள். வேண்டுதலை நிறைவேற்றலை என்ற பேர் வராது, அந்த வேண்டுதலை காத்து கொடுத்தார். ஆண்டாளின் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்ற யோசனை யாருக்காச்சும் தோன்றிற்றா? வெறும் பாட்டாக மட்டும் பார்க்காது, அதை பக்தியோடு சுவாசிக்கும் உள்ளம். எங்கள் ராமானுஜர் திருவடிகளே தஞ்சம். என்ன செய்தார் ராமானுஜர்? குழந்தைகள் ஆடும் சொப்பு விளையாட்டு பெருமாளை ஓரறிய கீழே விழுந்து கும்பிட்ட அந்த மெல்லிய உள்ளம் வேறு யாருக்கு வரும்? அரங்கன் ஆலயத்தில் ஆகம விதிகளை ஏற்படுத்திய ராமானுஜர் அரங்கத்தில் காவிரி கரையில் ஆகமம் என்றால் என்னவென்று தெரியாத சிறிய குழந்தைகளின் சொப்பு விளையாட்டு பெருமாளுக்கு மரியாதை கொடுத்து விழுந்து வணங்கிய இந்த உள்ளம் வேதத்துக்கு பாஷ்யமும் எழுதவல்ல வேதாந்த உள்ளம். அதே சமயம் தமிழன்பினால் கரைந்து வாழும் ஆழ்வார் உள்ளம். இரு உள்ளங்களும் ஒருங்கே பெற்ற உடையவர் ராமானுசன் திருவடிகளே தஞ்சம். என்ன செய்தார் ராமானுஜர்? திருமலை திருப்பதியில் எம்பெருமான் திருவேங்கடம் உடையான் அவன் தமிழ் முல்லை தெய்வமான மாயோன் திருமாலே என்று புறநானூறு, கலித்தொகை, சிலப்பதிகாரம் என்று சங்க இலக்கியங்கள் வாயிலாக தரவு காட்டிய வீண் கும்மிகளை அன்றே ஒழித்து கட்டிய பான்மை அப்பனுக்கு சங்காழியளித்த அண்ணல் ராமானுசன் திருவடிகளே தஞ்சம். என்ன செய்தார் ராமானுஜர்? இன்றைக்கு அனைத்து மடாதிபதிகளும் சொகுசு வாகனங்களில் பல்லக்கில் செல்கிறார்கள். கேட்டால் பட்டின பிரவேசமாம். ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் 120 வருடங்களும் கால்நடையாகவே அலைந்து அலைந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தை வளர்த்த கால்கள், சோழன் துரத்த துரத்த ஓடிய கால்கள், மேலக்கோட்டை செல்வப்பிள்ளையின் சிலையை பெற வடநாடு ஓடிய கால்கள், திருப்பதியில் பெருமாளா, சிவனா, ஏன் முருகனா என்று வம்பு வந்தபோது வயதான காலத்திலும் அங்கு ஓடிய கால்கள், திருக்கோட்டியூருக்கு 18 முறை நடை நடையாய் நடந்த கால்கள், திருமந்திரம் ரகசியம் அறிய அதை கோபுரத்தின் மேலேறி ஒருக்கே மந்திரத்தை வெட்ட வெளிச்சமாக்கிய கால்கள், சொகுசான மடாதிபதியாய் இருக்காது அலைந்து அலைந்தே திரிந்த அந்த திருவடிகள் ராமானுசன் திருவடிகளே தஞ்சம். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடியே. ஜெய் ஸ்ரீ ராமானுஜா. ராமானுஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.